அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல்ல தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் செல்வமணி சார் அவர்களுக்கும் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இன்னைக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க ராஜன் சார் எல்லாம் தெளிவாக நிறைய விஷயங்களை சொன்னார் உண்மையான விஷயங்கள் அதே மாதிரி வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இயர்ஸ் இங்கே தயாரிப்பாளராக இருந்திருக்கேன் பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின பெருமை எனக்கு இருக்குது இன்னும் வந்து அந்த சைடில் நான் வந்து இன்னும் பின்வாங்கலை நல்ல கதையோடு நல்ல பிளானிங்கோடு வந்தால் நிச்சயமாக நான் வந்து புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாக தருவேங்கிறது நான் தெரிச்சு கொடுக்கிறேன் வந்து ஒரு படம் வெட்டி அடிக்கணும்னா அதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து டேரக்டர் இந்த டேரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு கணவன் மனைவி மாதிரி செயல்பட்டால் அந்த படத்தில் எந்த பிரச்சனையும் வராது இது நான் என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் நான் வந்து இங்கே இருக்கிற டேரக்டர்ஸில் வந்து மனோபாலா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பி வாசு சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த டைம் எல்லாம் வந்து எனக்கு எந்த ப்ரெஷருமே இருந்ததில்லை ஏன்னா நாங்கள் முதலே உட்காந்து எல்லாமே விவரமாக பேசிடுவோம் பேசிவிட்டு என்ன வேணுமோ அதெல்லாம் டைரக்டர்ஸ் எங்ககிட்ட தயாரிப்பாள்கிட்ட நேரடியாக வந்து கேட்பாங்க நாங்கள் எல்லாம் வந்து நல்லபடியாக பேசி முடித்ததுக்கு அப்புறம் ஷூட்டிங் போவோம் அப்புறம் வந்து அந்த படங்கள் எல்லாம் எங்களுக்கு வெற்றியும் கிடச்சிருக்கு லாபமும் கிடச்சிருக்கு ஸோ அதனால் வந்து டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் ரெண்டு பேருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி செயல்பட்டால் படங்களில் எந்த பிரச்சனையும் வராது அது வந்து கொஞ்சம் காலகட்டமாக வந்து அது மாறி இருக்குது அதுக்கெல்லாம் வந்து செல்வமணி சார் வந்து எங்கள் கூட இணைந்து தயாரிப்பாளர் சங்கத்தோடு இணைந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுபோல் வந்து சின்ன படங்கள் சின்ன படங்கள் வந்து நிச்சயமாக வந்து நல்ல கதையோடு இருந்து திரைக்கதையோடு இருந்தால் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து புது இயக்குநர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும் நிச்சயமாக வந்து எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து அறிமுக இயக்குநர்களை வந்து நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் அது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த டேரக்டர்ஸ் தான் குறிப்பாக இந்த ஒரு நல்ல நிகழ்வில் வந்து ஒரு நல்ல நிகழ்வை பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு எண்ணமும் கூட நான் தரமணி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டேரக்டர் தேசிய விருது பெற்ற ஒரு டைரக்டர் ராம வச்சு படம் எடுத்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலரை கோடி ரூபா பட்ஜெட் கொடுத்தாரு கிட்டத்தட்ட ரெண்டாண்டு காலம் காத்திருந்து என்னுடைய எல்லா கடினமான சூழலுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தாரு டைரக்டர் எதுக்கு நான் இதை வந்து சொல்லணும் அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய டேரெக்டர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்கள் நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் எந்த தயாரிப்பாளரையும் வந்து கஷ்டப்படுத்தி படம் பண்ணி ஜெயித்தவங்க சரித்திரத்திலேயே கிடையாது ஏன்னா வந்து கடன் கூட வாங்காதீங்க வெயிட் பண்ணுங்கன்னா உங்ககிட்ட எப்போ படம் கிடையாது அப்போ படம் வருதோ அப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாலரை கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் கொடுத்ததை மூணு கோடி எண்பது லட்ச ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தாரு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் லொக்கேஷன் போனோன்னா கூட வந்து பஸ்ஸில் தான் போவார் ட்ரெயினில் தான் போவார் ஃப்ளைட் டிக்கெட் கெட்டது கிடையாது என்னுடைய சூழல் அதாவது தயாரிப்பாளரோட சூழலை தெரிஞ்சு அந்த படத்துக்கு நான் வந்து தொலைக்காட்சி விளம்பரமோ எஃப்எம் விளம்பரமோ கூட கொடுக்கல அதுக்காக கோச்சிக்கல இன்றைக்கெல்லாம் வந்து டேரக்டர்ஸ் புது டேரக்டர்லாம் வந்து தயாரிப்பாளரோட சூழ்நிலையை என்னன்றதே பார்க்காம நிறைய பேர் நிறைய வேலைகள் செய்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்காதிங்க இப்படியெல்லாம் நல்ல டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி தயாரிப்பாளர்கள் வந்து நீங்க வந்து ஒரு பக்கமாக இருந்து வ எங்களை வந்து வாழ வைங்கன்றதை இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் வந்து திரு செல்வமணி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற இந்த சங்கம் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப ஒளிமையமா தெரியுது வாழ்த்து பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாங்க நம்ம தமிழ் தினமலை சாதிச்சவங்க ஏராளமான பேர் இருக்காங்க அதில் ரொம்ப சாதாரணமாக பேர் எடுத்துட்டீங்கன்னா நம்ம நூறு கோடிக்கு படம் எடுத்து நூற்று பத்து கோடி வெசூல் ஆயிடுச்சுன்னு வெற்றி விழா கொண்டாடுறது அர்த்தமே கிடையாது பத்து கோடி லாபத்துக்கு இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு ரவிக்குமார் சாரும் வாசு சாரும் விக்ரமன் சாரெல்லாம் அஞ்சு கோடிக்கு படம் எடுத்து ஐம்பது கோடி வசூல் பண்ணி கொடுத்தவங்க ஸோ அந்த மாடலை தான் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் இந்த புது மாடல் எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு இந்த மும்மூர்த்திகளை கும்பிட்டுக்குங்க அவங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்கள் என்ன படத்துக்கு படத்தை எடுத்தாங்க அது என்ன ஓடிச்சு என்ன வசூல் பண்ணி அவங்க என்ன சம்பளம் வாங்கினாங்க அந்த ரேஷியோ பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த சினிமா நல்லா இருக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதுபோல் தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்றாக யூனிட்டியாக செயல்படலாம் இந்த நிர்வாகத்தின் காலம் பொற்காலமாக இருக்கும் தமிழ் சினிமாக்கும் பொற்காலமாக இருக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி பேரப்பலர் அருள்மதி சார் எல்லோரும் ஒரு ஆதங்கம் குமுறெல்லாம் இருந்துச்சு என்னோட வேண்டுகோள் என்னென்னா இப்போ ஒரு முப்பது நாற்பது படம் பண்ண ஹீரோக்களுக்கு அந்த கதை நாளைச்சு வந்துடும் ஸ்டோரி நாலேஜ் வந்துடும் அவங்க ஒரு டைரக்டராக கதை கேட்டு அதை டிசைட் பண்ணுறது ஓரளவு நியாயம் ஒரு ஒருபட கிட்டான உடனே இவங்க கதையை கேட்டுட்டு அந்த டேட்டை பிடிச்சிட்டு அனுப்புறது இங்கே தான் ஆபத்து ஆரம்பிக்குது புரொடியூசருலாம் நீங்கள் கதையை கேளுங்க அந்த கதைக்கு யார் ஹீரோங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அந்த ஹீரோட்ட டைரக்டர் அனுப்புங்க நீங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்ம திரைப்படத்தோட ஒரு ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டு மூணு விடம் பண்ண ஹீரோக்களுக்கு என்ன கதை நாலேஜ் இருக்கும் இருக்காது அவங்க உடனே நீங்கள் அவங்க அனுப்புகிற ஆள் டேரக்டர் போட்ட உடனே அங்கே தான் உங்களுக்கு தப்பு நடக்குது ஏன்னா தயாரிப்பாளருக்கு மாதிரி ஒரு ஸ்டோரி நாலேஜ் வேறு யாருக்கும் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் கதையை நீங்கள் டிசைட் பண்ணுங்க எப்போ ஜோதி சார் இருக்கார் எல்லா கதையும் அவர் தான் அதனால தான் பல நல்ல இயக்குநர்கள் வந்து இங்கே உருவாக முடிஞ்சது சௌத்ரி சார் எந்த ஹீரோவும் சொல்லி அவர் கதையை கேட்டு டேரக்ட் ஃபிக்ஸ் பண்ணல எல்லா கதையும் அவர் தான் அதனால் தயாரிப்பாளர் என்னோடய வேண்டுகோள்லாம் கதையை நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேட்டுவிட்டு ஹீரோ அனுப்புங்கள் அதுதான் இயக்குநருக்கும் கௌரவம் ஹீரோட கதை சொல்லிட்டு போயிருந்து அவங்க பிடிச்ச சொல்கிறதுனால தான் ஹீரோவும் டேரக்டரும் செட் ஆகிறாங்க உங்களை அப்படி அனாதை விட்டுறாங்க நீங்கள் டேரக்ட் அனுப்புங்க உங்களுக்கு டேர்ட் செட் ஆகிடுவாங்க உங்களுக்கு நியாயமாக இருப்பாங்க உங்கள் லாபத்து வர்றதுக்கு அவங்க பொறுப்பாக இருப்பாங்க இதான் என்னோடய வேண்டுகோள் நன்றி வணக்கம் ஒரு டிக்கெட்டு ஆன் ஆன ஒன்று அந்த டிக்கெட்டோட கவுண்ட்டு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கோ தயாரிப்பாளருக்கோ வந்து சேர்ந்துருமா அந்த லாபம் சரியான முறையில் லாப நஷ்டம் சரியான முறையில் வந்துருமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணணும் வரலன்னு நான் சொல்லலை வந்துரு வந்துருமான்னு நீங்கள் உறுதி பண்ணீங்கன்னா பதினஞ்சு கோடியை படத்துக்கு விற்றுட்டு நூறு ரூபாய்க்கு விற்க சொன்னா எந்த காலத்திலிருந்து அந்த பதினஞ்சு கோடி எடுக்க முடியும் சார் இங்கே இது வந்து வெற்றி விழா கூட்டம் அதனால நான் நிறைய பேசவில்லை இவங்களுக்கெல்லாம் நல்லா நல்ல விளக்கம் கொடுப்பேன் விளக்கம் கொடுக்காத ஒன்று நாங்கள் உட்காந்துக்கின்னு இல்லை சார் உண்மையாகவே வந்து பார்க்குற ஜனம் தான் பார்க்குறான் கவர்மெண்ட்டு தான் டிக்கெட்டு விற்க சொல்கிறான் ஆனா நூறு ரூபா விற்று இந்த விக்கலை பதினஞ்சு கோடி எந்த காலத்தில் எடுக்குது இது வந்து தனியா ஒரு நான் வழக்கமும் கொடுப்பேன் எங்களுக்கு தனியா கூட கணக்கு கொடுங்க நாங்க ஷேர்ல வர நாங்க முன்னாடி சொன்னாரு ஒன்றரை கோடி லாபம் கொடுத்தீங்க அஞ்சு கோடி சம்பாரிச்சிங்க நாங்க ஐயாரி பாலஸ்ல இல்லாமல் போயிடுச்சு இல்லைங்களா அதனால் இது மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்கள் அது த தொடர்பு ஏற்படுத்துகிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க இல்லை நாங்கள் உங்களுக்கு உரு உறுதுணையாக இருந்து அந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் வந்து கூட இது பண்ணுறோம் அதனால் செய்து விமர் இது விமர்சனமாக நம்ம முதலே சொன்னேன் இது விமர்சனமே இல்லை நம்மளை நாம் சரி பண்ணிக்க உடம்பு சரியில்லையா என்ன சரியில்லை ஜூரமாக தலைவலியா இல்லை கேன்சர் வந்திருக்கான்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மருந்து நம்ம கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரி இந்த உடம்புங்கிற இண்டஸ்ட்ரியை காப்பாற்றினா எல்லாருக்கும் நல்லதுங்கிற ஒரு இதோடு தான் உங்களை சொல்ல விரும்புகிறேன் அதுபோல் தயாரிப்பாளர் சங்கத்து கூட வந்து நான் ஒரு வேண்டுகோள் என்னென்னா நாங்களும் வந்தோம் நாங்கள் நாங்க நாங்கள் பண்ணல தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வேண்டுகோள் என்னென்னா பெரிய படங்களை தயாரி தொ நாங்கள் தொழிலாளர்களோட சிவாசாஸ்திரம் எல்லாமே சொன்னாங்க இப்போ ஃபிஃப்சி தொழிலாளர் தலைவராக வந்து நான் வந்த பிறகு அதை எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு வகையாக பயன்படுத்தினோம் பெரிய படங்கள் பண்ணும்போது நீங்கள் தொழிலாளரை காப்பாற்றுங்க சின்ன படங்கள் பண்ணும்போது தயாரிப்பாளரை நாங்கள் காப்பாத்துறோம் நமக்குள்ளே வந்து ஒரு உறவு இருந்தால் இங்கே தயாரிப்பாளரும் வாழணும் தொழிலாளியும் வாழணுங்கிறது நாங்கள் ரொம்ப இதுவாக இருக்கும் அப்போ பெரிய படங்கள் பண்ணும்போது நீங்க தொழிலாளர் போட்டு நசுக்கிறீங்கன்னா ஒரு விரக்தி வந்து ஒடியா பிரச்சனை இப்படிதான் இருப்பாங்க அதனால தயவு செய்து நீங்கள் ரெண்டு லைன் வச்சுங்க ஒன்று பெரிய படம் பெரிய படத்தில் தொழிலாளர்களோட சம்பளங்கிறது ஒரு ஒரு அஞ்சு பர்சன்டோடு கிடையாது அங்கே போட்டு நெசுக்கணும் நசுக்காமல் அவங்கள வந்து லிபரலாக அந்த தொழிலாளர்கள் இது பண்ணீங்கன்னா சின்ன படங்கள் வரும்போது நாங்கள் அதுக்கு வந்து உங்களோட ஒத்துழைக்கிறோம் தயவுசெய்து செய்து நீங்கள் வந்து இதை கருத்தில் வச்சுக்கணும் பல புறங்கள் கிட்டத்தட்ட எத்தனை கோடின்னே சொல்ல முடியாது நின்று போய் கிடக்குது இன்னைக்கு தொழிலாளி என்ன சொன்ன ஆரம்பத்தில் இன்றைக்கி வேலை செய்கிற ஒரு இயக்குனர் இயக்குனர் அத்தனை பேருமே பெரிய ஆள் கிடையாது சார் பெரிய ஆள் கிடையாதுன்னா பெரிய லெவலில் இல்லை சம்பாரிச்சோ செட்டில் ஆயோ இன்னைக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இருபதாயிரம் பேர் இரு ரெண்டாயிரம் பேர் தான் வெளியில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேர் இயக்குனர்னு சொல்லிட்டு உள்ளே இருக்காங்க அவங்கள எல்லாரையும் சங்கத்துக்குள்ளே சேர்த்தோம்னா என்ன ஆகும் நமக்கு ஏன்னா இருக்கிறவனுக்கே வேலை இல்லைன்ற மாதிரி இருக்குது ஆனால் தயவு கூர்ந்தது தயார் என்றும் நாங்கள் வந்து தயாரிப்பாளரோடும் டிஸ்ட்ரிபியூட்டரோட எக்ஸிபூட்டரோட காக்கரட்டர் பிரசாத் அண்ணன் சொன்னார் அப்புறம் அருள்பதி அண்ணன் சொன்னார் நிச்சயமாக நாங்கள் உறவோடு தான் இருப்போம் இருந்துட்டு தான் இருப்போம் பெப்சின்றது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்றதை சொல்லி முடியும் சார் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ கூட சார் சில டைரக்டர்ஸும் வராரு வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்டருக்கு பிடிக்கிறாரு சார் இந்த சப்ஜெக்ட் சூப்பராக இருக்கும் சூப்பராக போவோம் அது இது சொல்லிவிட்டு இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு அவர் டெம்த் பண்ணிவிட்டு படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு நான் வாண்டடாக ஸ்கிராப்ட் பண்ணேன் பட் இன்னைக்கு சாம்பருக்கு டெய்லி ஒரு ப்ரொடியூசர் வருவார் சார் இவ்வளோ செலவு பண்ணியாச்சு இந்த படம் எடுக்கிறோம் இன்னைக்கு எனக்கு ஃபைனான்ஸ் ஹெல்ப் வேணும் ஒரு ஒன் குரோர் வேணும் டூ குரோர்ஸ் வேணும் டென் குரோர்ஸ் வேணும் పడం స్టార్ట్ పండునా యారు చాంబర్కో తమిళ కౌన్సో ఎంగేమే వరమాటారు వంది కొంచెం కత్తుకట మ్యాటర్ వేరు అది ఇన్వల్వ్ ఆి ఇరంగిన్ క్రోరో టు డూ క్రోర్స్ సెలవు పండి అంతమారీ కండ్రెడ్ అండ్ ట్వంటీ పిక్చర్స్ బాధ్యే హండ్రెడ్ అండ్ ట్వంటీ టు హండ్రెడ్ అండ్ ఎయిటీ ఫస్ట్ కాపీస్ రెడీ అన్ర్రీస్డ్ ఫిలిమ్స్ ఇద డైరెక్టర్స్ స్టార్ట్ పన్ను ఒక కథ సారు ఎంబోదే కెరీర్ గుర్తు జ్ఞాపకం అది వర్ది అదికర్న ఎదుక ఎవరూ సార్ ఎడితే సార్ ఇంతమంది సెలవు పన్నే ఆగడం సార్ అది సార్ ఇది సార్ ప్రొడ్యూసర్ సావరారు అరుల్ పజ్ సార్ చన్నమా రాజన్ సార్ సన్నమా ప్రొడ్యూసర్కి ప్రాఫిట్ ఇ పర్వాలే అట్లీస్ట్ ఇన్వెస్ట్మెంట్ కవర్ ఆదా ఇల్లియట్టు డైరెక్టర్స్ పుకుణం అది ఫస్ట్ పాయింట్ அவர் அது தெரியலன்னா இங்கே ஜாம்பவான்சி இருக்க பாருங்கள் கே ரவிக்குமார் சாரு பி வாசுராஜ் சாரு எல்லோரும் ஜாம்பவான்ஸ் இவரெல்லாம் வராது டைரக்டர்ஸ் கூட சில பேர் இருக்கு அவர்கிட்ட போய் ஒரு ஒன் ஆர் டூ பிக்சர்ஸ் நீங்கள் அப்ரண்டீஸாகவோ கோ டைரக்டராவோ வேலை பண்ணி கற்றுக்கிட்டு அப்புறம் நீங்கள் டைரக்ஷனும் ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டுங்க வரும்போதே நீங்கள் யாரோ ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டு நீங்கள் சும்மா அவருக்கு ஒரு கதை சொல்லிவிட்டு அது எடுக்கவே முடியாது ரீசெண்டாக நான் சென்சார் மெம்பராக நிறைய பிக்சர்ஸ் பார்த்தா சார் பார்த்த பிக்சர்ஸில் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் கூட ரிலீஸ் ஆகல ஆக சான்ஸ் கூட இல்லை ஏன்னா அந் அவ்வளோ ஒரஸ்ட் டேக்கன் ஃபிலிம்ஸு நான் ஒரு பேரும் ரெண்டு பேரும் சொல்ல முடியல அப்படி ஒரஸ்ட்டு டேக்கன் ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட்டு வரும்போது ப்ரொடியூசருக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு ஒரு கெரியரு அது மனசில் வச்சு ஜாகிரதா ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரி நல்லா தான் ப்ரொடியூசர் நல்லா தான் நாளைக்கு இண்டஸ்ட்ரியே சர்வைவ் ஆகிடும் பெரிய படம் வருஷத்துக்கு கண்டிப்பாக ஐம்பது படம் வருது பெரிய படம் எடுக்கிற இயக்குநர்கள் கண்டிப்பாக மினிமம் ஒன் குரோராது வாங்குவாங்க இல்லையா பெரிய படத்துக்கு நான் சொல்கிறேன் ஸோ அவங்க ஒரு லட்ச ரூபா நம்ம சங்கத்துக்கு கொடுத்தா வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் கண்டிப்பாக அது பாட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சில பேர் நம்ம எல்லாம் கொண்டாடன்னா ஏன் ஏன் இவனுக்கு வந்து பிக்சர் எடுக்கிறாங்கன்னு கேட்குறானுங்க சரி நம்ம சங்கத்துக்கு முதல்ல நம்ம எதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோம் பற்றலை நீங்கள் எதாவது கொடுங்கன்னு என்ன கேட்கலாம் நான் எப்போ பார்த்தாலும் ஃபங்க்ஷன் பண்ணி அதில் வர்ற வருமானத்துலேயே பண்ணிட்டுருக்காமல் நம்மளும் எதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன படங்கள் வந்து பத்தாயிரரூபா கொடுக்கட்டும் ஐயாயிரரூபா கொடுக்கட்டும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய படங்கள் இயக்குநர்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ரிலீஸ் ஆகும்போது ஒரு லட்ச ரூபா கொடுத்தா கண்டிப்பாக மினிமம் ஃபிஃப்டி லேக்ஸ் சேரும் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இதை நான் வைக்கிற தீ வச்சுட்டு நன்றி வணக்கம் ஒரு டைரக்டர் நினச்சா ப்ரொடியூசரை காப்பாற்றலாம் பல டைரக்டர் நடிகரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களே தவிர தயாரிப்பாளர் தாங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் நம்முடைய ரவிக்குமார் கே எஸ் ரவிக்குமார் சொல்லுவாங்க பி வாசு சொல்லுவாங்க அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லாமல் இல்லை ஆனால் பல பேர் அடுத்த படம் இந்த ஹீரோ படம் கிடைக்கணுன்றதுக்காகவே இந்த ஹீரோயின் நம்மளை ரெக்கௌண்ட் பண்ணுறதுக்காக சிலர் தப்பு பண்ணுறாங்க தயாரிப்பாளர் சங்கம் பணத்தை பாழாக்குறாங்க விரைய பண்ணுறாங்க ஒவ்வொரு ரிலீஸுக்கும் படம் இப்போல்லாம் பெரிய படம் கூட பஞ்சாயத்துக்கு வந்துடுச்சு நம்பிக்கையாக ஒரு ரெண்டு ரெண்டு கோடி கிடைக்கும்னு நினைக்கிற படம் கூட பஞ்சாயத்து நடக்கிறது என்ன காரணம்னா இந்த படம் என்ன வியாபாரம் ஆகும் ரிலீஸ் பண்ணலாம் தயாரிப்பாளர் கூட நல்லது ரிலீஸ் நேரத்தில் தயாரிப்பாளர் கூட இயக்குநர்கள் இருந்தா நல்லது ஏன்னா எங்க படத்தெல்லாம் போட்டு டேரக்டர் கையில் மொத்தத்தையும் கொடுத்துட்றோம் கேப்டன் ஆஃப் தி ஷேக் அவர் தான் பார்க்கணும் அவரால் தான் தயாரிப்பாளர்களை காப்பாற்ற முடியும் அந்த நிலையை செல்லமணியும் நிர்வாகிகளோடு நாம் பேசி நம்முடைய தயாரிப்பாளர் ஆலோசனை ஆலோசனைக்குழு பேசி நல்லது நடப்பதற்கு தயாரிப்பாளர்களும் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு நல்ல திசை நோக்கி செல்வோம் இந்த நிர்வாக பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்